ஹாய், ஐஃபோன் அப்படின்னா யாருக்கு தான் பிடிக்காது? நான் வந்து ஒரு ஆர்டன்ட் ஐஃபோன் ஃபேன். நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஐஃபோன் வந்து வாஸ் அ நார்மல் 3G ஃபோன். அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ரெண்டு மூணு சம்பவங்கள் நடந்தது. அதுலேருந்து ஐ டிசைடட் நோ ஐஃபோன் ஃபார் த நெக்ஸ்ட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு. அது என்னன்னா, அப்படியே கேமரா கொஞ்சம் கீழே காட்டுங்க. இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பையன். கரெக்டாக 8 மந்த்ஸ் இருக்கும்போது அந்த நடக்க ஆரம்பித்த ஸ்டேஜில் அவன் ஃபஸ்ட்டு உடச்ச காஸ்ட்லியான ஒரு பொருள். அவன் உடச்ச ஞாபகார்த்தமாக இதை வச்சுருக்கேன். இது வந்து என்னோடய ரெண்டாவது பொண்ணு உடச்சது. ஸோ இந்த சம்பவத்துக்கு அப்புறம்லாம் வந்து நம்மளுக்கு திரும்ப ஐஃபோன் ஆசை வரும். ஒரு 4 இயர்ஸ்க்கு வரல, பட் இப்போ திரும்ப வந்திருக்கு. ஸோ ஐஃபோன் 14 ப்ரோவோட அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாமா? ஸோ என் ஐஃபோன் வாங்குறதுக்கு எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் சத்யா ஏஜென்சிஸ்க்கு. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண ஐஃபோன்ஸ் எதுவுமே நான் டைரெக்டாக போய் வாங்கினது கிடையாது. யார் மூலமாச்சும் சொல்லி அப்படி தான் நான் வாங்கிக்கிட்டேன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபோன் நான் டைரெக்டாக போய் ஒரு ஸ்டோர்ஸில் போய் நான் வந்து வாங்குகிறேன். ஸோ அங்கேயே வச்சு அன்பாக்சிங்லாம் பண்ணியாச்சு. ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்க போவே என் மைண்ட் வாய்ஸில் ஒன்று ஓடிச்சு, எங்கே நம்ம மூணாவது பொண்ணு இது எதையும் டேமேஜ் பண்ணிடுவாளா அப்படின்ட்டு. ஸோ அப்படி என் மைண்ட் வாய்ஸில் ஓடிட்டுருக்கச்சே தான் அங்கே உள்ள ஸ்டாஃப் இன்சூரன்ஸை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ட் நவ் மை ஃபோன் இஸ் ஃபுல்லி இன்ஷார்ட். அதுக்கு என்ன ஆனாலும் கவலை இல்லைடா. என்னோடய பல நாள் சேவிங்ஸில் இந்த ஃபோன் வாங்கினது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அண்ட் என்ன நச்சல் சத்யா ஏஜென்சிஸ் பற்றி சொல்லணுன்னா, A to Z எல்லா ஹோம் அப்ளையன்சஸும் அண்ட் ஒன் ரூஃப் அவங்கள்ட்ட இருக்குது. அண்ட் கேட்ஜெட்ஸ், ஃபோன்ஸ் எல்லாமே அவங்கள்ட்ட அவைலபிள். சத்யானாலே சந்தோஷம் தானே?